இன்றைக்கு சில இந்த இஸ்ரேலுக்கு வால் பிடிக்கக்கூடிய அல்லக்கை வேலை செய்யக்கூடிய சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், யஹியா சின்வார் காலி, யஹியா சின்வார் கொல்லப்பட்டார், யஹியா சின்வார் கொன்றொழிக்கப்பட்டார் என்கிற செய்திகளை கொஞ்சம் போட்டுடுறாங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்றைக்கு எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு இதை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகைகளும் பிரேக்கிங் நியூஸாகவே இதை போட்டுக்கிட்டு இருப்பான். அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் வரைக்கும் அத்தனை பேரும் யஹியா சின்வாரை கொன்ற மாட்டாங்களா, யஹியா சின்வாரை புடிச்சிட மாட்டாங்களா, யஹியா சின்வாருக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா என்று இருக்கிற நேரத்தில் யஹியா சின்வார் கொல்லப்பட்டார் என்கிற ஒரு செய்தி வந்தால் அது எவ்வளவு அதிகப்படியான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான எந்த செய்திகளும் வெளிவரவில்லை. அப்படியான செய்திகள் வெளிவந்தால் கூட இந்த பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்திற்கு அதுவெல்லாம் பின்னடைவாக மாறாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த இழப்பை எல்லாம் சந்திக்கணும் என்கிற மனோநிலையில் தானே அவங்க போறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். இன்றைக்கு ஆரூரி கொல்லப்பட்டார் லெபனானில் வைத்து. பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவர் ஆரூரி கொல்லப்பட்டார். அதனால் இந்த சுதந்திர போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. அதற்கு பிறகு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள் வைத்து கொல்லப்பட்டார். அதனால் இந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரவில்லை. அதே நேரத்தில் யஹியா சின்வார் கொல்லப்பட்ட சின்வாருக்கு பதிலாக இன்னொருத்தர் வரப்போறாரு. அவ்வளவுதான் தவிர இந்த கொலைகளால் சுதந்திர போராட்டம் முடிவுக்கு வராது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் சிறிய இராணுவத்தை கூட அழிக்க முடியாதவர்கள் தான் தற்போது லெபனான் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள். அந்த செய்திகளையும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினமும் லெபனான் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் லெபனானுடைய தெற்கு லெபனான் பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். தெற்கு லெபனான் பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களில் உக்ரம் காட்டிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இஸ்ரேலுடைய F-35 விமானங்கள் தான் இந்த தாக்குதல்களை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 182 சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 727 பேர் ஒரே நேரத்தில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக கவலைக்குரிய, வருத்தத்திற்குரிய, தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் லெபனான் பகுதிகளுக்கும் தற்போது விரிவுபடுத்தி இருக்கிறது. ஒரே தாக்குதலில் 182 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக, பாலஸ்தீன சகோதரர்களுக்காக, அவர்களுடைய இழப்புகளுக்காக எப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோமோ அதுபோன்றுதான் அவர்களும் அப்பாவிகள், அவர்களும் எந்த குற்றமும் இழைக்காதவர்கள். லெபனானிய போராளி குழுக்களோடு நேருக்கு நேர் நின்று சண்டை பிடிக்க துப்பு கட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தற்போது பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் 182 பேர் இதுவரைக்கும் அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் கிட்டத்தட்ட 727 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 7 நகரங்கள் மீது, 7 பகுதிகள் மீது இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதனுடைய லிஸ்ட்களை கூட இன்றைக்கு லெபனானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும்.